ஸோ இப்போது நம்ம மெயின் திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் போகிறோம். அங்கேருந்து தான் பஸ் பிடிக்க போகிறோம். வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு நாளைக்கு மார்னிங் கோயில் போகலாம். இப்போ ஹோட்டலில் சாப்பிடறதுக்கு போகிறோம். பாப்பா எங்கள் மம்மி கூட போயிட்டுருக்கோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரூமுக்கு தூங்க போகிறோம். சாப்பிட்டியா பாப்பா? என்ன சாப்பிட்டீங்க? கீ ரோஸ்ட்டு சாப்பிட்டாலாமா? ஒரு பூரியும் சாப்பிட்டலாமா? ஸோ வாங்க போகலாம். சாப்பிட்டுட்டு ரூமுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ ரூமுக்கு போய் நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு மார்னிங் நம்ம கோயிலுக்கு போகலாம். ஸோ எங்கள் பாப்பா பாருங்க ரூமில் அப்படி செட்டில் ஆயிட்டா. என்ன பண்ண போகிற? ஸோ இது நார்மல் ரூம், நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணல. ஸோ நீட்டாக இருக்குது. ஒரு டபுள் பெட்டு, பாத்ரூம்லாம் கட்டக்கூடாது. ஸோ டபுள் பெட், நீட்டாக இருக்கும். ஒரு டிவி, ஒரு ஷோகேஸ், அவ்வளோதான். ஸோ மார்னிங் நம்ம வந்து கோயில் வீடியோ பார்க்கலாம். ஸோ எங்கள் பாப்பா பாருங்கள் ரூமில் அப்படி செட்டில் ஆயிட்டா. என்ன பண்ண போகிற? ஸோ இது நார்மல் ரூம், நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணல. ஸோ நீட்டாக இருக்குது. ஒரு டபுள் பெட்டு, பாத்ரூம்லாம் கட்டக்கூடாது. ஸோ டபுள் பெட், நீட்டாக இருக்கும். ஒரு டிவி, ஒரு ஷோகேஸ், அவ்வளோதான். ஸோ மார்னிங் நம்ம வந்து கோயில் வீடியோ பார்க்கலாம். சாம டயர்டு பாப்பா பாருங்க, என்ன உருண்டுக்கிட்டு வரா. அப்பா கீழே உருண்டுறாது பாப்பா. ஸோ எங்கள் மம்மி மட்டும் குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க, நானும் பாப்பாவும் குளிக்கலை. ஃபஸ்ட்டு முடி எடுத்துட்டு அப்புறம் தான் நாங்கள் குளிக்க போகிறோம். கோயிலோட ஸ்டார்டிங் இதான் ஆர்ச். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது கோயிலோட என்ட்ரன்ஸ். ஸோ கோயில் கோபுரம் பாருங்க, இதுதான். ஸோ முன்னாடி பப்மியும் பாப்பா வீட்டுக்கார் தம்பி போயிட்டுருக்காங்க. சூப்பராக இருக்கு, மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ மார்னிங்கே மழை வந்திருக்கு, நல்லா ஹெவியாகவே இருந்துச்சு நேற்று நைட்டெல்லாம் மழை. ஸோ இந்த மரத்துக்கு பின்னாடி கோபுரம் மறைஞ்சிருக்கு, பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஸோ இது கோபுரத்தோட பக்கத்தில் காட்டுற வியூ. இந்த வழியாக தான் போகணும் கோயிலுக்கு. எங்கள் பாப்பா வேண்டிகிட்டே வரா. ஸோ இது ஒரு மண்டபம். ஒரு எலிஃபென்ட் நின்றுச்சு காணும். யூஸ்வலி இங்கே தான் நிற்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது நின்றுச்சு, லாஸ்ட் இயர். ஆமாம், இங்கே தான்டா எலிஃபென்ட் போனட்டே நின்றுச்சு, ஞாபகம் இருக்கா? சில சைட்லேருந்து கோபுரம் வியூ பண்ண முடியும். மார்னிங்கே பாருங்க, பிகாக் இருக்கு, சூப்பராக இருக்கு. ரொம்ப அழகான வியூ முருகர் கோயிலில் பிகாக் பார்க்குறது. இதோட ஹைலைட் கோபுரம் எல்லா சைட்லேருந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ உங்கள் டைம் ஆகிட்டுருக்கு. எங்களுக்கு 8:30 ரிப்போர்ட்டிங் டைம் தர்ஷனுக்கு.
9 o'clock So, ipa time vandu pathinga na oru 7:15 bird nikkudhu peacock illa ha peacock illa avanga van kolli van kolluva tea kolli nikkra peacock dana okay idu peacock idu male idu vera edho oru bird nikkudhu पिकॉक बीक विसम सर वांग पिकॉक मेल पिकॉक मेन प्लेस कड़ल अगे सूपा कड़ एरिया नम कोई रउंड अटिकल एलिफेंट एक्चुअली इट मार्ति वो सम रश की पास पापा बीच अड़म पिटिका बट बीच पर्मिशन याम यारा पार अनाउंसमेंट पनीट रखांगा परमिशन्स इल्लना रोम्बवे पक्कमा वरुदु तन्नी इवलो पक्कम वरादु यूजुअली इंगे पापा ओरे इदु ओ नो ओ नोंट ए इंगे दक्षी मुडी एडुत्तुट्टे नम्म ड्रेस मात्तिट्टु पोलांडा पापा को मुड़ी एड़ा दक्षिका पापा उंग डैडी कूड़े पोईट नाली किनर पोरो पिकॉक सूपर साम पेरिस एंगे कुट्टी मोट्टा पाथिट्टु इरुक्के हाय अम्मा पिकॉक पेरिसलाडा अलग गोली कंफर्टेबला पल ड्रेस बिस्किटे अलग लाइटा पिना कीरी पापा मटल लेफ्ट ले गिला बोरो मैं मटल सीखा ये पापा बोल रहे हैं सीरी को मटे बाते बाते सो क्या ले मिटो अलग बीच हाँ माँ आगे फर्स्ट कोई कोई डा प्रम बीच इक बोरो कोई टॉप लेते तो टॉप लेते ओके okay.
ரிட்டர்ன் மறுபடியும் அதே வழியாக தான் போகிறோம். கோயில் அதில் விட தூரம் தான், கோயில் இந்த சைடு நம்ம இப்போ வந்தோம்ல அதே வழி தான். மழை லைட்டாக தூருது, லைட்டாக ரொம்பவே லைட்டாக. பீச் அம்மா இவளுக்கு பீச்சு பீச்சுங்கிறா. ஃபஸ்ட்டு நம்ம கோயில் போகலாம். ஸோ பாப்பா அவங்க டேடி தூக்கிட்டு வராங்களாம்மா, குட்டி பாப்பாவாம்மா. அவளுக்கு அந்த பீச்சு தவிர வேற ஒன்றுமே தெரியும். மதசாமி கும்பிட்டுட்டு பீச்சுக்கு போயிடலாம், அங்கே தான் டோக்கன் தருவாங்க. சொல்லக்கூடாது சாமியார். சனிவர்த்தம் பிடிக்கும்லா, கட்டி போட்டாச்சு. ஹாய் சொல்லுது ரக்ஷி, ஹாய் சொல்லுதா. இடத்துல பிகாக் ஆல்வேஸ் நின்றுட்டே இருக்குது, செம பெருசு அது. இது நான் ஜூம் பண்ணி காட்டேன் பாருங்க பக்கத்தில். ஸோ செம கியூ இருக்குது நார்மல் தர்ஷனத்துக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம் ஆன்லைனில். டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கு 500 ரூபா ஸ்பெஷல் டிக்கெட்ஸ். பட் நாங்கள் அதுக்காக எல்லாம் கேட்க போயிருக்கோம், ஏன்னா ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு. முருகருக்கு கரும்பு கொடுக்குறாங்களா? ஆமாடா.